முன்னொரு காலத்தில் ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த பையனுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது. அந்த பையன் மட்டும்தான் தனியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அவன் தினம் தினம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருப்பான். காலையில் எழுந்த உடனே சீக்கிரமாக பேப்பர் போட போயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு கடையில் வேலை செய்வான். இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தான். இவ்வளோ வேலைகள் செஞ்சு அவனுக்கு கிடைக்கிற வருமானத்தை வச்சு தான் தினமும் மூணு வேளை சாப்பாடு, அதுக்கப்புறம் அவன் படிக்கிற ஸ்கூலுக்கான ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செலவுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலுமே அவன் அந்த படிப்பை மட்டும் என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் இருக்கிற இந்த சூழ்நிலை மாறணும் அப்படின்னா அதுக்கு படிப்பு மட்டும்தான் ஒரே வழி. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்ககிட்ட காசே சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. கையில் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு சாப்பாடு வாங்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப யோசனையாக ரொம்ப பசியோடு உக்காண்டிருக்கான். அப்போ அவங்க பக்கத்து வீட்டில் நிறைய சமைக்கிற மாதிரி சத்தம் கேட்குது, நிறைய வாசனையெல்லாம் கேட்குது. இப்போ இவன் மனசுக்குள்ளார ஒரு யோசனை தோணுது, நம்ம பக்கத்து வீட்டில் சாப்பாடு கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கிக்கிட்டே யோசிக்கிறான். சரி கேட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டோட காலிங் பெல்லை அடிக்கிறான். இப்போ அந்த காலிங் பெல்லை அடித்த உடனே அந்த வீட்டு கதவை ஒரு இளம் வயது பெண் வந்து திறக்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே இந்த பையனுக்கு சாப்பாடு கேட்கறதுக்கே தோணலை, ரொம்ப நர்வஸ் ஆகிட்டான். எப்படி நம்ம சாப்பாடு கேட்கறது இன்னொருத்தங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பசியோடு நின்றுக்கிட்டே இருக்கான். என்னப்பா வேணும்னு கேட்குறாங்க. உடனே இவன் வந்து குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த பையன் ரொம்ப பசியோடு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வராங்க. ஆனால் அவங்க கையில் தண்ணி எடுத்துகிட்டு வரலை, அதுக்கு பதிலாக ஒரு ஜார் நிறையா பால் எடுத்துகிட்டு வந்து இந்த பையன்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பையனுமே வாங்கி அந்த பாலை குடிச்சிடுறான். குடித்து முடிச்சுட்டு, எவ்வளோம்மா நான் காசு கொடுக்கணும், நான் வந்து தண்ணி தான் கேட்டேன், அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஜார் நிறைய பால் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைப்பா நீ எந்த காசும் கொடுக்க வேண்டாம், அன்பை பரிமாறுறதுக்கு காசு தேவைப்படாது, அதனால் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையனை அனுப்பி விட்டுறாங்க. அந்த பையனையுமே போயிட்டு அவனுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே காலங்கள் கடந்து போகுது, நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது, அப்படியே வருடங்கள் ஆகுது. இப்படியே பல வருடங்கள் கழிஞ்சு போயிடுச்சு. இப்போ என்னாச்சுன்னா, அந்த இளம் வயது பெண் கொஞ்சம் கொஞ்சமாக வயசாக ஆரம்பிக்குது. அவங்களுக்கு இப்போ ரொம்ப வயசாகிடுச்சு. இப்போ திடீர்னு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. அந்த ஊரில் இருக்கிற பெஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் எங்கே கூட்டிகிட்டு போனாலுமே அவங்களுக்கு வந்து இருக்கிற அந்த நோயை சரி செய்யவே முடியல. அது ரொம்ப ரேரான டிசீஸ், இதை வந்து சரி செய்யணும் அப்படின்னா டவுனில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு டவுனில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணி விடுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். அங்கே நார்மலாக உள்ளே போனாவே ஏகப்பட்ட காசு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தயக்கத்திலே இருக்காங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த அம்மாவை அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டாங்க. அவங்களுக்கு தேவையான டெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த பேஷண்ட்டை பார்க்குறாங்க. ஆனால் யாருக்குமே சரியாக பிடிபடலை அவங்களுக்கு என்ன நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக அந்த ஹாஸ்பிட்டலோட தலைமை மருத்துவர்கிட்ட இந்த செய்தி போகுது, இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த நோயை பற்றி யாருக்கும் சரியாக தெரியலை, ரொம்ப ரேரான ஒரு டிசீஸாக இருக்குது, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தலைமை மருத்துவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவர் அந்த அம்மா பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. அவங்க அந்த ஊர் பேரை சொன்ன உடனே இவருக்கு மனசுக்குள்ளார ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி. சரி வேக வேகமாக அங்கேருந்து வராரு. வந்துட்டு பேஷண்ட்டை பார்க்குறாரு. அந்த அம்மா ரொம்ப சோர்வாக படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா டெஸ்ட்டு அப்புறம் மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்து எல்லா விஷயங்களையுமே கண்காணிக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு பல மாதங்கள் போராடி ஒரு வழியாக அந்த அம்மாவை சரி பண்ணிடுறாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு அந்த நோய் வந்து தீர்ந்துடுச்சு. இப்போ அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அம்மா ரொம்ப பயந்துக்கிட்டே படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல மாதங்கள் அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லேயே இருந்துட்டாங்க. ஒவ்வொரு நாளுமே எவ்வளோ காசு போட்டிருக்காங்கன்னு தெரியல. இப்போ கடைசியாக பில்லு வந்தால் தான் தெரியும். அநேகமாக நான் இதுக்கப்புறம் இருக்கிற வாழ்நாளில் எவ்வளோ சம்பாதிக்கிறனோ அந்த மொத்த காசையுமே ஹாஸ்பிட்டல் பில்லாக செட்டில் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோடு இருக்காங்க. இப்போது அங்கே இருக்கிற அந்த நர்ஸ் ஒருத்தங்க எல்லா பில்லையுமே சேர்த்து ஒரு அமௌண்ட்டு போட்டாங்க. அந்த பில்லை கொண்டு போயிட்டு தலைமை மருத்துவர்கிட்ட சரி பார்க்கறதுக்காக கொடுக்குறாங்க. இப்போ அந்த தலைமை மருத்துவர் தான் இதை வந்து சரி பார்க்கணும், சரி பார்த்துட்டு ஏதாவது குறைக்கணுமா இல்லை ஏதாவது ஆட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன்ஸ்லாம் கொடுப்பாரு.
அதுக்காக கொண்டு போயிட்டு அந்த தலைமை மருத்துவர்கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ அந்த மருத்துவர் அதை வாங்கி பார்க்குறாரு. அந்த பில்லையெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா அந்த பில்லோட பின்பக்கத்தில் எதையோ எழுதுறாரு. எழுதி முடிச்சுட்டு இந்த பில்லை கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து விடுறாரு. உடனே அந்த செவிலியர் அந்த பில்லை வாங்கிக்கிட்டு அந்த அம்மா கிட்ட போகிறாங்க. இந்த அம்மா கிட்ட பில்லை கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ரொம்ப பயம், கை நடுக்கத்தோடு அந்த பில்லை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த அமௌண்ட் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அவங்க எதிர்பார்த்தது போலவே அந்த அமௌண்ட் வந்து நிறைய இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த அமௌண்ட்டை அடித்து அதுக்கு கீழே 00 போட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. உடனே பக்கத்தில் இருக்க நர்ஸை கூப்பிட்டு, மேடம் இது என்னாச்சு, பில்லில் வந்து 00 போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மேடம், நாங்கள் என்னுடைய தலைமை மருத்துவர்கிட்ட கொண்டு போய் இந்த பில்லை காட்டினேன். அவர் இந்த பில்லை பார்த்துட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த டோட்டல் அமௌண்ட்டை மட்டும் அடிச்சுட்டு அதை 0 மாற்றிட்டார். அதனால் அவர் சொன்னதுபடி உங்களுக்கு எந்த பில்லும் கிடையாது. அவர் அந்த பில்லுக்கு பின்னாடி எதுவும் எழுதியிருக்காரு, அது உங்களை படித்து பார்க்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மாவுமே அந்த பில்லை திருப்பி பார்க்குறாங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, உங்களுடைய இந்த ஹாஸ்பிட்டல் பில்லு வந்து நீங்கள் கொடுத்த அந்த 1 கிளாஸ் பாலுக்கு சமமானது தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இப்போ தான் அந்த அம்மாவுக்கு தோணுது, அவங்க இளம் வயசில் ஒரு சின்ன பையனுக்கு உதவி பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த சின்ன பையன் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இப்போ ரொம்ப பெரிய ஒரு டாக்டராக மாறிட்டான். ரொம்ப காலம் கழித்து விதி வந்து அவங்க ரெண்டு பேரையும் சந்திக்க வச்சுருக்கு. இதன் மூலமாக அந்த டாக்டருக்குமே ஒரு சந்தோஷம். அவருடைய சின்ன வயசில் ஹெல்ப் பண்ண ஒரு லேடிக்கு மறுபடியும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. இப்போ அந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயங்கள் இருக்குதுங்க. முதல் விஷயம், நாம் எவ்வளோ தான் ஏழ்மையில் இருந்தாலும் சரி, இந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக படிப்பு அப்படிங்கிறது நம்மளை ஏழ்மையிலேருந்து விடுபடுத்தும். 2வது விஷயம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அன்பால் ஒருத்தருக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு ஈடு இணையே கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அந்த உதவி உங்களுக்கு தேடி வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.